சே, எத்தனை நாளே டே அண்ட் நைட்டு உட்காந்து விளாண்டு இப்படி ஒரு ஒரு சேட் நியூஸோட நான் வருவேன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆமாம் மக்களே, அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐடி வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ இதை என்னாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணி எரி எரிய உட்காந்து விளாண்டு இந்த இடத்துக்கு வந்தா எல்லாத்தையுமே குறைச்சி விட்டு மாஸ்டரில் கொண்டு வந்து தள்ளு. அப்பா அப்பா, என்னால் சொல்லவே முடில. அப்படியே உட்காந்து வெறுத்துட்டனாலாம் கேமே அன்இன்ஸ்டால் பண்ண போகிற அளவுக்கு இருக்குது மக்கள். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்காது. உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. ஒன்று என்ன எல்லாருக்குமே நார்மலாக கேடி ரேட் வந்து 3 இருக்கணுமாமா, எனக்கு வந்து 4 ஏதோ போயிடுச்சு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு மணி நேரம் விட்டாலே அப்படியே மொத்தமாக இறங்கிடும். இப்போ வந்து நம்ம 18 இருக்கிறோம், பிளேஸ் வந்து 18 இருக்கோம். அதனால் இப்போ விட்டனால் இறங்கிடும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி என்னடா இது இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகலையே, ஏன்னா 4 இருக்கனால ஒரு 2 மேட்ச் மைனஸ் பண்ணிட்டா நார்மலாக வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அதனால லேட் ஆகும் போல இருக்குன்றதுக்காக நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ரீஜனில் போய் பார்த்தா நம்மளை மாஸ்டரில் கடிச்சு எனக்கா ஒரு பகிர்ந்து ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுமே, இது மாஸ்டரில் காட்டுதுன்னு சொல்லிட்டு டீம்லைய சகல என் மாஸ்டரில் காட்டுதா எதில் காட்டுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடாண்ணா. ஏய் மாப்பிள, இவ்வளோ நேரம் ரீஜனில் காட்டுச்சு இப்போ மாஸ்டரில் காட்டுது நாங்கள் பெரும் எனக்கா ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ திரும்ப ரீலாகின் பண்ணிட்டு வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருந்துச்சு. நானும் சரி ஓகே அந்த பாயிண்ட் அப்படி இருக்கனால நமக்கு இப்படி காட்டுன்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 நிமிஷத்துக்கிட்ட போச்சை கண்டி மேட்ச் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டது வீணா, ஏன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் விட்டாலே 20 இருந்த நம்ம வந்து 35 போனோம். ஸோ அதுலேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தான் 18 வந்திருக்கும் போது எனக்காக ஒரே பயமாயிடுச்சு. ஆஹா போச்சாடா சோழமுத்தா போச்சா, அதெல்லாம் எங்கேயும் போக கிடையாது, வருவோம் திரும்ப வருவோம். எவ்வளவோ பார்த்துருக்கோம், இதை பார்க்க மாட்டோமா? என்ன ஒரு 4 விட்டுருந்தா ரீசன் டாப் 5 வந்திருப்பேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 12 எக்ஸ்ட்ரா விளாடுமா? அதெல்லாம் தான் போச்சு, திரும்ப வரப்போகுதோம். ஏன் ரீசன் எப்போனாலும் வருவேன், நான் எப்போ ஐடி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன தூங்குறதாக எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கியா? ஓகே நீ அது கிட்ட என்னை எவ்வளோ இறக்குனாலும் பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ரீஜன் அடித்தேன். ஸோ இது கிராண்ட் மாஸ்டர் அடித்தேன், ரீஜன் அடிப்பேன்னு சொன்ன மாதிரியே ரீஜன் அடிச்சிட்டேன். எனக்கு என்ன ஆசைனா டாப் 10 டாப் 5 இந்த மாதிரி வரணும்னு ஆசை, கண்டிப்பாக அடிப்பேன். ஐடி திரும்ப வரட்டும். நீ கரீனா அதை ஒரு நாளில் கொடுக்குறியோ இல்லை ஒரு வாரத்தில் கொடுக்குறேன், எத்தனை நாள் வேணால் கொடுத்துக்கோ. அப்போ நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நான் இன்னும் 4 வர்றத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 விளாடணும். நான் அதை விளாண்டி கண்டிப்பாக வருவேன்டா. ரீசனுக்கு மறுபடியும் வந்து பாரு, நான் தூங்குறதுக்கு அரைச்சு கொடுத்தேன், பாரு நான் தூங்கி முடிச்சு நடிச்சுடா அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பேன்டா அப்படின்னு நான் இதில் சொல்கிறேன். இந்த கைக்கு யாரும் பதட்டப்படுத்தவில்லை, நானுமே பதட்டப்படுத்திட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிட்டோம், இதை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோமா? பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு பார்த்துக்கலாம். ஓகே மக்களை, இப்போ வந்து நம்மளால பிளே பண்ண முடியாது. ஸோ 1 விளாண்டதுக்கே நமக்கு வந்து இறக்கி அந்தளவுக்கு விட்டாங்க. இப்போ வந்து ஐடி ஒரு நாளோ இல்லை ஒரு வாரமோ எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போன்னா நம்ம ரீஜனில் கண்ணுக்கு இருக்க மாட்டோம் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு தான். ஓகே நமக்கு எனக்கு மட்டும்தான் இந்த நிலமைன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது, ரீஜனில் இருக்க பாதி பேருக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம், ஐடி வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம பார்த்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். இதில் போய் பார்க்கும்போது எனக்கு என்ன கிராண்ட் மாஸ்டரில் இருந்தாங்கன்னா என்ன மாஸ்டரில் விட்டுருக்கேன் அப்படின்னு வருது. பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஐடி வந்ததுக்கப்புறம் ஒன்னை ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்களா, நான் இப்போ சொன்ன மாதிரியே நமக்கு வந்து ரேங்க் ஸ்டார்ட் ஆக கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம், நான் ஒன்னே என்ன பண்ணிட்டு சரி வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணது பண்ணலான்னு பார்த்ததுக்காக லோன் ஸ்டார்ட் பண்ண
உடம்பு தக்குன்னு போயிடுச்சு. ஆஹா, எனக்கு என்ன அப்படின்னா என்னதான் இன்ஸ்டால வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி போட்டாலோ இல்லைன்னா ஃபேஸ் கிரீம் போட்டாலுமே எனக்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு அது வந்து ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அந்த ரீல்ஸ் அந்த மாதிரி ஒன்றுலாம் பிடிக்கும். ஸோ அதனால நான் அது பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன எஃபர்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுன்றது ஒன்று தான். அது மாதிரி தான் ஒன்று டிசைட் பண்ணி நான் வந்து பாத்துக்கலாம். ஐடி வரப்போ வரட்டும், ஒரு நாளில் கொடுக்குறானோ இல்லை எப்படி கொடுக்குறானோ அப்படி அந்த அளவுக்கு கொடுக்கட்டும். ஸோ கொடுத்துட்டக்கப்புறம் நம்ம வந்து தாறுமாறாக வந்து விளாண்டி வந்துடலாம். ஸோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை என்னென்னா எனக்கு கரீனா மேலே இருக்க மொத்த வெறியுமே இவன் மேலே தான் காட்டினேன். இப்போ பாருங்களேன், செம்மையாக ஒன்று வாங்குவோம், அவன் மேலே இருக்க வெறிய ஃபுல்லாகவே இதில் தான் காட்டினேன். பாவம் அந்த பொருள்பில்லை. இதுக்கு இதுக்கு அடுத்தரவங்களாம் பாருங்கள், ஏதெல்லாம் எடுத்து ஏன்னா அந்த கேடிட் வந்து 4 சம்திங் எதுல இருந்துச்சுல. சோ இது விளாண்டுட்டு அது விளாண்டா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்ன்றது என்னோட மன விசுக்கி. சோ அதனால நான் வந்து இது வந்து நான் விளையாடலாம் அப்படிங்கிற ஏன்னா பாதிலே வந்துட்டா அது தெரியாதுல்ல. அது சொன்னால மேட்ச் ஃபுல்லா நான் பிளே பண்ணிட்டு வருவேன். சோ அதே மாதிரி என்ன சொல்றது எனக்கு தெரியல, யார் யாரெல்லாம் எதுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ பாத்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடிப்பேன் ஆனால் அடி நமக்கு தான் ஏன் அப்படி அந்த அளவுக்கு வராது. எப்படி இருந்தாலும் நான் அடிப்பேன், ஆனால் என்ன அதுக்காட்டியும் அடித்து முடிச்சிருவான். பாரு பிலிப்ஸே, நான் வந்து ஆல்ரெடி ஒரு இது காண்டில் இருக்கேன், எமோட்லாம் அடிச்சேன்னு வச்சுக்கேன், தரமாக என்கிட்ட அடி வாங்குவேன், வேண்டாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நான் எமோட்டே போட கிடையாது, விட்ட டைலாக் வேஸ்ட்டாக போகிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஓகே ரைட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு ஒரு இவ்வளோ கஷ்டத்துலேயும் சிரிக்கிறேன்னு பீங்க. என்னங்க பண்ணுறது, என்னைக்காக இருந்தாலும் அது நம்ம இடம், நம்ம ரீஜன், நம்ம வந்து பார்த்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போவேன். ஒரு வாரத்தில் கொடுக்குறானோ ஒரு நாளில் கொடுக்குறானோ, கொடுத்துருக்கப்புறம் நம்ம சிறப்பாக போய்க்கலாம். நான் வந்து காண்டில் இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பயப்பு அந்த பயத்தில் பயப்பில் வெளியே போயிட்டான் போட்டிருக்கேன். அதோட அவன் நின்றுக்கிட்டே இருப்பான். ஆனால் எனக்கு என்ன தேவை, இதை அடிக்கிறமோ சாவரமோ எதுவும் முக்கியம் கிடையாது. மேட்ச் முடிச்சுட்டு வந்து அந்த கேடி ரேட்டை இது இதுவாகிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதுதான் எனக்கு வந்து, ஏன்னா லோன் நூல்ஃபு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வேறு எந்த மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகல. லோன் நூல்ஃபு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவன் என்ன இடம்லாம் அடிச்சுட்டு வைப்பேன். அப்புறம் வேறு வந்து நம்ம வந்து நோரா கேமிங் சொல்லிட்டு நேம் மாற்றியாச்சு. ஸோ வந்து பரவாயில்ல, என்ன புதுசான்னு கேட்பீங்க, எல்லாமே புதுசாக தான் இருக்கிறேன் நினச்சேன்னா இந்த மாதிரிலாம் ரீசன்ல இருந்து இப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க எதோ நடக்குது. ஸோ இதையும் மாற்றி விட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டேன். அப்புறம் இப்போவும் அங்கேயே நிற்பான், நமக்கு தான் கொஞ்சம் கெத்தாச்சு. அதனால சொல்லிட்டு இவன் போன மேட்சே அடிக்கல, அதான் கிட்ட போயிட்டு கையால் குத்திட்டு அப்பா அடிச்சுட்டா அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பாக வந்து போய் அடிச்சுட்டு இங்கே வேறு இப்போ ஒரு எமௌண்ட்டு வேறு ஒரு அக்கா ஏன் கைப்பிடலாம் பட்டன் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டு திரும்பவும் பார்த்தேன். சரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கை மறுபடியும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஹா, நான் ஒன்று உள்ளே விடுவோனடா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு போயிட்டு பார்த்தேன், இந்த ஏதாச்சும் ஒன்று மாறுதா சேஞ்சஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை. சரி ஓகே, தூங்குறதுக்காக ரெஸ்ட்டு கொடுத்துக்காண்டா மாப்பிள்ள. அந்த ரெஸ்ட்டு கொடுக்குற டைமில் யார் யாரெல்லாம் மேலே ஏற்றி விட்டு யார் யாரெல்லாம் கீழே இறக்க விட போகிறான்னு தெரில. கீழே இறக்கிறதுல நானும் ஒன்றா இருப்பேன், ஏன்னா பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் இறங்க போகிறோன்னு தெரியல. இறங்கிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணி சிறப்பாக ரிவெஞ்ச் கொடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் ஆமாம், அதுவும் மேட்சிங்கில் வந்துச்சா, எனக்கு அப்போவே ஒரு கெட்டிங், மேட்சிங்கில் வந்தாலே ஒன்றும் விளங்க போகிறது கிடையாது. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி போய் வந்து எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், ஏதாச்சும் ஒன்று ஆகி வந்துடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கோம். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வழியெல்லாம். ஸோ எனக்கு அந்த வழி புரியும், ஏற்றுகிட்டே இருக்கேன்ல, அதனால் எவ்வளவோ நானும் வந்து பார்த்துட்டேன். இதையும் பார்த்து ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக அடிக்கிறோம், அடிக்கிறோம். என்னடா ஒன்று சொல்லி ஒன்பது நிமிஷமாக இருந்துச்சு, இன்னுமே வரலடா, என்றா என்னடா இன்னும் இப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்போ என்ன லோன் மட்டும் கொடுத்தீங்க விசாமல் அதையும் இப்போ சாத்த வேண்டியதானே, கேட்ட சாதி பூட்டு போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, அதை மட்டும் என்ன கட்டி இப்படி ஆசை கட்டி ரைட்டு மக்களே.
நெக்ஸ்ட் என்ன? அது அப்ப எப்படி 5 நிமிஷத்துக்கு நின்னோ அதே போலதான் இப்பயும் நினைச்சிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ பார்த்துக்கலாம், நம்ம கூட இல்லாண்டவும் நம்ம கூடனாலும் நோரா வச்சு ரீஜன் ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு பெருமையாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் இது பெரிய ஷாக் ஆயிடுச்சு, எனக்கும் பெரிய ஷாக்கு, என்னை சுற்றி இருந்த எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஷாக்காக தான் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஷாக்லேருந்து வெளியே வந்து ஒரு முடிவு பண்ணி ஓகே இப்போ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாகிட்டோம். ஸோ வந்து எல்லாரும் எந்த பிளேஸில் இருக்கீங்க, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்கேன்னா, ரொம்ப சேடாகவும் கிடையாது, ஹாப்பியாகவும் கிடையாது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது, ஸோ அதில் இதுவும் ஒன்றுடா அப்படிங்கிற அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களோட இது எப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஃபீல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோர் பெஸ்ட்டாக சந்திக்கலாம் கைஸ். பை பை கைஸ். பை கைஸ். டாடா. பை பை. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னால் கேட்காது. உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்லை.